அனைவருக்கும் வணக்கம். நான் விஜி. நான் வந்து இன்றைக்கி வினிதா யூடியூப் சேனலில் நான் தொடங்கி 80 நாள் நிறைவடைஞ்சிருச்சு. ஒன்று, ரெண்டாவது எதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னா, இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து 100வது ரெசிபி. அதனால தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன், சரிங்களா? இந்த நான் இன்றைக்கி இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு வர்றதுக்கு காரணமே முக்கியமாக என் பொண்ணு. இதை எனக்கு இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து ஊக்கப்படுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல் கடமையாக நான் நன்றி செலுத்திக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எப்படி நான் இதுக்கு வந்தேன்னா, இந்த லாக்டவுன் சமயத்தில் நானும் என் கணவரும் ரொம்ப பிஸியாக இருப்போம், எப்பயுமே வெளியில் போயிட்டும் வந்துட்டும் இருப்போம். இந்த டக்குன்னு இந்த லாக்டவுன் ஆனவுடனே நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், ரொம்ப டென்ஷனும் ஆயிட்டேன். என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் எனக்கே தெரியாமலே என் பொண்ணு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டா. என்னென்னா, அவள் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி படிச்சிருக்கா, தெரியாது என்ன என்ன தெரியாமலே எனக்கு அவள் கவுன்சிலிங் கொடுத்து, நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அம்மா உனக்கு தான் உன் கையில் திறமை இருக்கேம்மா, ஏம்மா நீ இவ்வளோ கவலைப்படுற, இவ்வளோ டென்ஷனே ஆக வேண்டாம்மா, உன் கையில் திறமை இருக்குன்னு சொன்னான். உன்னால் உன் முடியும் அப்படின்னு என் பொண்ணு தான் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. அதனால் என்னால் எப்படி என் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, இந்த லாக்டவுன் சமயத்தில் கிடைக்கிற பொருளை வச்சு மிக மிக எளிமையாக நம்ம எல்லாருக்கும், பெரியவங்களுக்காகட்டும் சின்னவங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு சிம்பிளாக, மிடில் கிளாஸ் பீப்புளாகட்டும் லோ கிளாஸ்காரங்களாகட்டும் அவங்களால் செய்ய முடிஞ்ச அளவு உள்ள பொருட்களை வச்சு, நான் என் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்து காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் என்னுடைய இந்த சேனலை பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன், செஞ்சும் காமிச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? விவர்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, நான் செய்கிற ஒவ்வொரு ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், யாருமே செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு இது தான் வேலை பார்த்துக்கோங்க, இன்றைக்கி யார் எப்படி செய்வோம், சிம்பிளாக செய்யணும், அவங்களுக்கு போய் எளிதாக போய் அவங்களுக்கு சென்றடையணும். நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கேக் ரெசிபி போட்டேன். பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைங்களே எங்கிட்ட வந்து, அம்மம்மா எனக்கு இதை செய்து தரீங்களா, அம்மம்மா அதை செய்து தரீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், அந்த பிள்ளைங்களால் அதை அவ்வளோ ஈஸியாக அதுங்களே வீட்டில் செய்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் தான், நீங்கள் இன்னும் எனக்கு நிறைய ஊக்குவீங்க. இது எல்லோரும் என்னை நிறைய ஊக்கப்படுத்தியிருக்கீங்க, அந்த மாதிரி ஊக்கப்படுத்தினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒன்று, ரெண்டாவது எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகிட்டெல்லாம் சொல்லுங்கள். என்ன உங்களால் எனக்கு எவ்வளோக்கெவ்வளோ ஊக்கப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ என்னை ஊக்கப்படுத்தி இது பண்ணிங்கன்னா, நான் இந்த இதிலேருந்து நான் ரொம்ப, இது வந்து நான் வந்து ஒரு சர்வீஸோ, அதாவது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு முறையில் தான் இதெல்லாமே உங்களுக்காக செய்து காட்டுறேன். அதனால் இப்போ என் பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அடுத்து இந்த முக்கியமாக இந்த நேரத்தில் என் பொண்ணு, இந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். அதனால் ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா குட்டி. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப. விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு 100வது ரெசிபியாக வந்து நான் நெய்ச்சோறு தான் செய்து காட்ட போகிறேன், சரிங்களா? நெய்ச்சோறு பிரியாணினா நிறைய ஸ்பைஸியாக இருக்கும், ஃப்ரைட் ரைஸ்னால் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இது பிரியாணியாகவும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸாகவும் இல்லாமல் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது ஒரு எளிமையான முறையில் தான் நல்லபடியாக இந்த நெய்ச்சோறு செய்யலாம். வாங்க நம்ம அந்த இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், நெய்ச்சோறு செய்து காட்டுறேன். வீவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் வந்து 100வது ரெசிபி செய்து காட்டுறேன். அதனால் ஒரு நெய்ச்சோறு செய்து காமிக்கலான் இருக்கேன். இன்றைக்கி நெய்ச்சோறு செய்து காமிப்போன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ஜீரக சம்பா எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன், 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நான் ஜீரக சம்பா எடுத்து ஊற வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஜீரக சம்பா இல்லைனாலும் பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் அது உங்கள் ஆப்ஷனில். ஆனால் ஜீரக சம்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஆனியன், இது வந்து நான் வந்து இப்போ 1 கப்பு ரைஸுக்குள்ளது தான் இப்போ சொல்கிற அளவு எல்லாமே.
உங்கள் ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள குவான்டிட்டியை கூட்டி குறைச்சிக்கிறது உங்கள் விருப்பம், சரிங்களா? இது ஒரு கப்பு ரைஸு. ஒரு கப்பு ரைஸுனா 200 கிராம் அரிசி, சரிங்களா? இப்போ 200 கிராம் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அதுக்கு என்னென்னா, நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் நமக்கு தாளிக்கிறதுக்கு வேணும். இதை வந்து மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதை வறுக்கணும், நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் நம்ம அதில் போட போகிறது ஒன்றுமே நம்ம போட போகிறதில்ல, ஒரு வேன்ல போடோ இஞ்சியோ எதுவுமே போட போகிறதில்ல. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் நட்சத்திர சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 பச்சை மிளகாய் பட்டை, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக வெங்காயம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம். இது நெய் நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புனா 100 ml எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அந்த நெய்யை வச்சு இந்த வெங்காயத்தை மொதல் வறுத்துக்குவோம். நான் ஒரு ப்ரெஷர் பேன் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் பேனில் பண்ணிங்கனாலும் சரி, பாத்திரத்தில் பண்ணிங்கனாலும் சரி நல்லா வரும். இந்த பாருங்கள், நான் இப்போ நெய்யை போடுறேன். மொதல் 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு அதை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். பிகாஸ் இந்த நெய் நல்லா சூடாயிடுச்சு, நான் ஆல்ரெடி இந்த பேனை வச்சுருந்ததுனால இப்போ நெய் போட்டவுடனே சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பிகாஸ் நான் சொன்னேன்ல, 200 கிராம் அரிசிக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டினேன். வெட்டிட்டு அதில் 3/4 வாசி எடுத்துட்டேன், சரிங்களா? 1/4 வாசி மட்டும் நம்ம நெய் சோறுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நெய்யில் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க, சரிங்களா? வீவர்ஸ் இந்த பாருங்களேன், நல்லா சொகப்பாக வந்துருச்சு. நம்ம இப்படி நல்லா முருகை வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அவ்வளோதான், இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்குவோம், சரிங்களா? இதுக்காவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பிரியாணிக்கு நம்ம எல்லா மிளகா பொடி மல்லிப்பொடி எல்லாம் போடுவோம் இல்லையா, இதை அப்படி போட வேண்டாம். நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வச்சுக்கோங்க. இதில் நம்ம எந்த திரும்பியும் அந்த இதை மட்டும் வெங்காயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கார்னிஷ் பண்ணுற இந்த முந்திரி பருப்பையும் இந்த இதையும் நம்ம வறுத்துக்குவோம், சரிங்களா? முதல்ல கிஸ்மிஸ் பழத்தை, இது முதல் முந்திரி பருப்பை வறுத்துக்குவோம். வீவர்ஸ் இந்த பாருங்களேன், லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நான் வந்துட்டு அந்த முந்திரி வெந்தையும் போட்டேன், கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டேன், அதுவும் நல்லா நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். வீவர்ஸ் இப்போ நம்ம நெய்ச்சோறு தாளிக்க போகிறோம். இந்த ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போடுறேன். இந்த 2 பட்டை, 1 ஸ்டார் சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். நீங்கள் அதை கூட்டி குறைச்சிக்கிறது உங்களோட விருப்பம், சரிங்களா? ஆள் ஆள் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இது லேசாக பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த 1/4 வாசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அது கலராக ஒரு ஒன்றே ஒன்று ஒரு பேருக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷன் தான். இது நல்லா இது வந்து ரொம்ப இதாகணும்னு முறியணும்லாம் இது இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் இதை நம்ம இது பண்ணிக்குவோம். விவஸ் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். விவஸ் இது செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு மிளகா பொடி, மஞ்சப்பொடி, வெங்காயம், தக்காளி எல்லாம் போடுவோம். இது எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை. ஈவன் இதுக்கு இஞ்சி பூண்டு கூட போடலை, பார்த்தீங்களா? சரிங்களா, இந்த அவ்வளோதான். இதில் நமக்கு கொஞ்சம் லேசாக இந்த இது இது பண்ணுறதுக்காக இந்த 2 கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போதைக்கு இருக்கட்டும் இதில். வெங்காயமாக இதாகிருச்சு, வெந்துருச்சு. நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 200 கிராம் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசி நான் 2 கிளாஸ் தண்ணி அளந்தே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு, நம்ம ரைஸுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ப்ளஸ் இந்த பாருங்களேன், தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அரிசியை போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். நான் இன்றைக்கி வெயிட் எதுவுமே போடலை. இது அடி கனமான பாத்திரங்கிறதுனால இதவே நான் டைரெக்டாக வச்சு செய்கிறேன்,
வீவர்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. செய்யணுங்களா வீவர்ஸ்? இந்த பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம நெய்ச்சோருக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸும் ஒரு டிப்புமாக கூட இதை வச்சுக்கோங்க. நம்ம நெய் கொஞ்சமாக மொதல் போட்டு தாளிச்சிருந்தா கூட இந்த லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை மட்டும் இதில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீவர்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த டேஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் வீவர்ஸ். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கேஸ்கட்டு மட்டும் போட்டுட்டு வெயிட்டே போடாமல் ஸ்லோ ஃப்ளேமில், இங்கே பாருங்களேன் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் 5 மினிட்ஸ் ஆயிரும். நல்லா சூப்பராக வரும், நம்ம பாத்திரத்தில் செஞ்ச மாதிரியே இருக்கும், தம் பிரியாணி மாதிரியே, சாரி தம் நெய்ச்சோறு போலையே இருக்கும். நம்ம இதை இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம் வீவர்ஸ். இந்த பாருங்களேன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு, அவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த இப்போ வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆனியனை அப்படியே இந்த மொறு மொறுன்னு இருக்கு அப்படியே இப்படி இதில் இது பண்ணிவிட்டு தயிருங்க போட்டுட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா இது ஒரு அதே மாதிரி இதை வந்து இது பண்ணிடக்கூடாது, ரைஸ் உடஞ்சிராமல் ஒரே ஒரு கிண்டு தான். இந்த அவ்வளோதான் அவ்வளோதான் வீவர்ஸ். இந்த பாருங்களேன் இப்படி நமக்கு அந்த ப்ரௌன் கலரில் நமக்கு அது தெரியும். அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் இந்த முந்திரி திராட்சை அதை எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்து எனக்கு ஃபீட்பேக்கு கொடுங்க வீவர்ஸ். பாருங்கள் நான் என்னோடய 100வது ரெசிபி இது நெய்ச்சோறு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு நான் சைடிஷ்டாக வந்துட்டு இந்த மட்டன் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டன் ரோஸ்ட்டோ இல்லை சிக்கன் கிரேவியோ ஒரு ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிடுங்க, ஆனால் நான் மட்டன் ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நான் வீட்டில் போட்ட ஊறுகாய் இதுக்கு நல்லாயிருக்கும். நெய்ச்சோருக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி வச்சு கொடுங்க, பெரியவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி வச்சு கொடுங்க. ஃபீட்பேக் தயவுசெய்து கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன கொடுக்குறேனோ அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.